இயேசுக்கு நாமத்தினாலே காலை வேளையில் உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் ஜபத்துக்கு ஆயத்தமாக விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவ சத்தத்தை கேட்பது எப்படி? நீ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை வித சத்தம் இருக்கிறது. பறவைகள் சத்தம், மிருகங்கள், ஊர்வன, பஸ்ஸு, ஆரன், எத்தனையோ விதமான சத்தம் இருக்குது. இத்தனை சத்தத்தில் எப்படி பாஸ்டர் தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி? தேவன் எந்தெந்த காரியங்களை பேசுவார் எப்படி நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று நம்ம இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். அதை எப்படி நம்ம அறிய போகிறோம்? முதல் வசனத்தின் மூலமாய் தேவன் பேசுவார். நீ உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்ட போது இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். சங்கீதம் 119:105 வசனங்களை வாசிப்போம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அந்த வேத வசனம் அழகாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், மனதை கொடுக்கும். இது கவனித்து வாசித்தீங்கன்னா கர்த்தரே உங்கள் உள்ளத்தில் பேசுனது போல அந்த வசனத்தை மூலமாய் பேசுவார். ரெண்டாவது, வேத வசனங்களை கொண்டு எழுதப்பட்ட பாடல்கள் கொண்டு பேசுவார். இப்போ நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்க, எல்லாமே இழந்து போயிட்டோம், நாளைக்கு என்ன செய்யறதுக்கு தெரியல. நீங்கள் தனிமை இருக்கும் போது, ஒருவேளை டிவியிலேயோ பாட்டு பாடும் போது, உங்களுக்கு கண்ணீருக்கு தகுந்த தேவனே உங்களுக்கு ஆற்றி தேடுவார். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற கரங்களையே கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி. ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டி. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. கர்த்தர் ஒவ்வொரு பாடலும் 100 வருடமான ஜெபம் இருக்கிறது. நீ கண்ணீரோடு உடைக்கப்பட்டிருக்கலாம், உன்னை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு வருவான். மனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கிறது போலாம் ஆண்டவர் உன் மனாந்தரமெல்லாம் செழிப்பாக மாற்றுவோம். இதுதான் ஆண்டவருடைய பாடல் மூலமாகவே உன் வாக்கு தத்தம் முடியாக கர்த்தர் உன்னை தேற்றுவோம். மூன்றாவது காரியம், ஊக்கமான ஜெபத்தின் மூலமாக பேசுவோம். நீ ஜெபிக்க ஜெபிக்க நீ என்ன செய்யணும், என்ன பண்ணணும், ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். அந்த ஆவியானவர் கிரியை செய்து எந்த சூழ்நிலை என்னப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தனை செய்வார், உன்னை தேற்றுவார். எடுத்த வாசிங்கள் 2 பேதுரு 1:21 வசனங்களை வாசிப்போம். தீர்க்க தரிசனம் ஆனது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உனக்கு கொடுத்து உன்னை ஆறுதல் படுத்துவார். 4 காரியம், நீங்க உடைக்கப்பட்டு சபைக்கு போகலாம். ஆண்டவரே, சூழ்நிலை எல்லாம் மனவேதனையாக போகும்போது போதுகர் மூலமாகவும் தீக்கு தரிசனம் மூலமாகவும் கர்த்தர் உன்னை பேசுவார். ஆமோஸ் 3:7 வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். போதகர் மூலமாகவும் தீக்கு தரிசனம் மூலமாகவும் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக பேசுவார். 5 காரியம், சொப்பன மூலமாகவும்
தரிசன மூலமாய் பேசுவார். இன்னாகமும் 12:6 வாசிப்போம். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். எப்படியெல்லாம் பேசுவான்னு பார்த்தோம். முதல் வசனத்தை மூலமாய் பேசுவார், பாடல் மூலமாக உங்களை ஆட்டி தேற்றுவார், மூன்றாவது ஊக்கமான ஜெபம் மூலமாக பேசுவார், நான்காவது போதகம் மூலமாக தீர்க்க தரிசனம் மூலமாய் பேசுவார். தேவன் பேசும்போது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்ப கேட்கல, ஆண்டவர் இவ்வளவு கூட்டத்தில் நான் ஆண்டவரை பேசுறது எப்படி அறிவேன்? சகாய் என்ற மனிதன் சமாதானம் இல்லாமல் காட்டத்து மரத்தில் மிக உயரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு குள்ளமான மனிதன். இயேசுவை எப்படியாவது பார்த்தப்பட வேண்டும் என்று சொல்லும்போது, ஆனால் கர்த்தர் அவன் குள்ளத்தை பார்க்கல, அவனுக்கு இறுதியை பார்த்து, சகாயே நீ இறங்கி வா, உன் வீட்டில் தங்கணும், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து, தனிமையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் முகமுகமாக பேசுவார். என் மகனே, என் மகளே, உன் தேவை என்ன? ஜோமணி வேதத்தை வாசிக்கும் போது திட்டமும் தெளிவுமாக அந்த வசன மூலமாக பேசுவார். உடைக்கப்பட்டு நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது உங்கள் போதகர் மூலமாக பேசலாம். ஒருவேளை உங்கள் போதக தீர்க்க தரிசனமாக இருந்தால் ஜெபிக்கும் போது என்ன தேவைக்கு வந்தாயோ தேவன் அந்த தீர்க்க தரிசனமாய் உன்னை ஆட்டி தேற்றுவான். தேவன் பேசுவதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும் அவர் மனம் இறங்கிற தேவன். நிச்சயமாகவே யோவான் 14:14, என் நாமத்தில் எதை கேட்டால் தருவேன், அசுத்தத்தோடு நான் ஆண்டவரை கூப்பிடும் போது வரமாட்டால், அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு நீ ஜெபிக்கும் போது, தனிமையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசுவான். இயேசு கிறிஸ்து யோமாசன் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு 40 நாட்கள் தேவனோட பேசினார். மோசே அந்த 10 கட்டளை வாங்கிறதுக்கு 40 நாள் தேவனுடைய பேசினார். அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. அதே போல நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு தனிமையில் ஜெபிக்கும் போது உன்னை பேர் சொல்லி அழைப்பா, வேத வசன மூலமாக பேசுவா. இன்னைக்கு அந்த சத்தத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. உடைந்து போய் வந்திருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில் வனாந்தரமான வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்ட சொல்ல, உன் வனாந்தரமெல்லாம் செழிப்பாக மாற்றுவார். வறட்சி போய் வந்திருக்கலாம், வற்றாத நீரூற்றாய் போவார். அந்த வாக்குத்தத்தமாக தெய்வம் தேற்றுவார். கண்கள் போடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடு பேசுவது அறிவது எப்படி நாங்கள் பார்த்தப்பா? முதல்ல வசனத்தோடும் பாடல் மூலமாகவும், ஊக்கமாய் ஜெபிக்கும் போதும், போதகர் மூலமாகவும், தீக்குதர்சி மூலமாகவும் என் பிள்ளைகளுக்கு காற்றுக்கோங்கப்பா. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ இந்த வசனம் ஜீவனுள்ள வார்த்தை. ஆமீன்றும் ஆமீன் என்று வேதம் சொல்கிறது கர்த்தாவே. அப்பா, ஜீவனுள்ள வார்த்தை இவங்களுக்கு கூட போகும்போது இவங்க தேவைகளை கத்தந்த செய்தி மூலமாய் அவங்கள ஆட்டி தீற்றுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்பீங்க. ஆண்டவர் உங்கள் பெயர் சொல்ல அழைப்பார். காட் பிளெஸ் யூ. ஆமென்.